பிரியமானவர்களே, இது ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே இல்லை. அப்போ இந்த சிறு பிள்ளைகளை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்குது? மார்க்கு 10:16 இயேசு சிறு குழந்தைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சின்ன குட்டி பிள்ளைகளையெல்லாம் இயேசு அணைத்து கொள்ளுகிறார், அவர்கள் மேலே கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார். அவர் அரவணைத்து ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அற்புதங்களெல்லாம் செய்து கொண்டே வந்தார்ல. தாய்மா தங்களுடைய குழந்தைகளை அவர் ஆசீர்வதிக்கணும்னு நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. சீஷர்களை பார்த்துட்டு இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாதங்க, இது தொந்தரவு, சின்ன பிள்ளைகள் வந்தால் தொந்தரவு கொடுக்கும், போ கோ கோ அப்படின்னு விரட்ட ஆரம்பித்தாங்க. இயேசு அதை பார்த்தோன்னு துக்கப்பட்டார். என்ன பண்ணுறீங்க? சீஷர்கள் பண்ணுற தப்பை பார்த்து அவர் துக்கப்பட்டு என்ன பண்ணுறீங்க? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரட்டும், இடம் கொடுங்க, சிறு குழந்தைகளை நான் ஆசீர்வதிக்கணும், கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே தாய்மார்லாம் சந்தோஷமாக குழந்தைகளை கொண்டு போகிறாங்க. இயேசு அவளை அணைத்து கொள்ளுகிறார், அவள் மேலே கரங்களை வைத்து அவளை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் குட்டி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, இதை பார்த்து கொண்டு இருக்கிற குட்டி பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இருக்கீங்கல்ல, உங்களை இயேசு அதிகமாக நேசிக்கிறார், விசேஷமாக நேசிக்கிறார். என்கிட்ட வாங்க, உங்களை அணைத்து கொள்ளுகிறேன் என்று அணைத்து கொள்ளுகிறார். உங்கள் மேலே கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குழந்தைகளை ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க. இயேசுக்கு முன்னால் நிறுத்தி, ஆண்டவரே எங்கள் குழந்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகளை அணைத்து கொண்டு கரம் வைத்து ஆசீர்வதிப்பார். குழந்தைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? முதல்ல நல்ல சுகம் வேணும். சிறு குழந்தைகளை தான் நிறைய நோய்கள் தாக்கி விடுகிறது, இல்லை கிருமிகள் தாக்கி விடுகிறது. பிள்ளைகளுக்கு அப்போ நல்ல சுகம் வேண்டும். வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு என்ற ஆசீர்வாதம் வேணும். இந்த நோய் கிருமிகள் தொடக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாது. குழந்தைகளை கடத்துறவங்க உலகம் முழுதும் பெருகிட்டாங்க, பொல்லாதவர்கள். அந்த பிசாசு மனிதர்களை எழுப்பி குழந்தைகளுக்கு ஒரு விதமாய் தீமை செய்கிறான். அது மாதிரி எந்த தீமையிலும் குழந்தைகள் அகப்பட்டு கொள்ளாதபடி அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும். அப்புறம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இருக்க வேண்டிய ஞானம் வேணும். நல்ல படிக்கணும்ல, அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கு, அந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படணும். விளையாட்டில் திறமை இருக்கும், பாட்டு திறமை இருக்கும், மியூசிக்கு திறமை இருக்கும், சிலருக்கு சில கண்டுபிடிப்பு திறமை இருக்கும், அதெல்லாம் அது வெளிவரணும். கர்த்தர் ஆசீர்வதித்து படிப்பில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், திறமைகளில் அவங்க சிறந்து விளங்க ஆசீர்வாதம் வேணும். அது மாத்திரம் இல்லை, அவங்க எல்லாத்திலும் ஜெயிக்கணும். அவங்க எந்த காரியத்துக்கு போனாலும் படிப்பில், விளையாட்டில், எல்லாத்திலையும் ஜெயிக்கணும். அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேணும். நல்ல ஞானம், ஞாபக சக்தி வேணும். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கும். அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே, குழந்தைகள் உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன், நீங்கள் அவங்கள கரம் வைத்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபிங்க. பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க மேலே நீங்கள் கை வைங்க. இப்போ உங்கள் மூலமாக இயேசுவின் கரம் அவங்க மேலே அமரும். நீங்கள் கை வைத்து ஜெபிக்கும் போது இயேசுவின் கரம் அவங்களை தொடும். நீங்கள் அணைத்து கொள்ளும் பொழுது இயேசு அவளை அணைத்து கொள்ளுகிறார். அது மாதிரி இப்போ குழந்தைகளை கூப்பிட்டு கை வைத்து ஜெபிங்க. அவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்கன்னு இப்போ மனதில் அவங்களை நினைத்து ஜெபிக்கிறீங்களா? அவங்களுடைய குழந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் குழந்தைகளுக்கு அருளை செய்வார். ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. கோடிக்கணக்கான இந்த குழந்தைகளை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவர். குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்துகள் இந்த காலத்தில் இருக்கிறப்பா. அந்த ஆபத்துக்கெல்லாம் விலக்கி எங்களுடைய குழந்தைகளை காத்து கொள்ளுங்க. அவங்களெல்லாம் அணைத்து கொள்ளுங்க. அவங்க மேலே கரமை தாசீர்வதிங்க. வியாதிகளையெல்லாம் குணமாக்குங்க. வியாதி வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. பொல்லாத மனிதர்கள் எங்களுடைய குழந்தைக்கு தீமை செய்யாதபடி காத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபக சக்தி கொடுங்க, திறமைகளை பெருக பண்ணுங்க, வெற்றியை கொடுங்க, அவங்களுக்கு ஜெயம் கொடுத்து ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிற குழந்தைகளாய், உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிற குழந்தைகளாய் வளரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்க கரம் தொட்டு ஆசீர்வதித்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.